Hi friends, welcome back to my channel, Jemi Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோனா fish tour பார்க்கலாம். எங்க வீட்ல நாங்க fish tank எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. உங்க வீட்ல இருக்க fish tank நாங்க பார்க்கிறதுனால எங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படினு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். குட்டி குட்டி ஐடியாஸ்லாம் இருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எனக்கு fish பத்தி அதிகமா தெரியாது. நானும் பிகினர் தான். fish tank செட் பண்ணனும் அப்படினு நினைக்கிறவங்களுக்கு குட்டி குட்டி ஐடியாஸ்லாம் இருக்கும். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு fish பிடிக்காது, நாங்க fish tank வாங்குற ஐடியா இல்ல அப்படினு நினைக்கிறவங்க தாராளமா skip பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு fish tank வைக்கிற ஐடியா இருந்தது அப்படினா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே அதுக்கான ப்ரொவிஷன்லாம் விட்டுட்டா நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன், பிளம்பிங் லைன், வாட்டர் லைன் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பெரிய டேங்க் ஃபிட் பண்றோம் அப்படினா இப்போ பெரிய பெரிய fish ஆயிடுச்சு அப்படினா அதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம எல்லா fishக்குமே சின்ன fish ஆ இருந்தாலும் பெரிய fish ஆ இருந்தாலும் மோட்டார் வைக்கணும். பெரிய fish அந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஒரு சில fishக்கு வந்து ஹீட்டர்லாம் செட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால மோட்டர், ஹீட்டர், அப்புறம் லைட், இப்போ நம்ம ஒயிட் லைட் வச்சுருக்கோம் இல்லை கலர் லைட் வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு 4-5 ப்ரொவிஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் அது மாதிரி வைக்கும்போதே 4-5 ப்ரொவிஷன் வைக்கிற மாதிரி வச்சுருங்க. இல்லைனா நம்ம ப்ரொவிஷன் வைக்காமல் விட்டுட்டோம்னா அதுக்காக நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நம்ம ரெண்டட் ஹவுஸில் இருக்கோன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளம்பிங் லைனு, வாட்டர் லைனும் பெரிய டேங்க் அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் லைன் ப்ரொவிஷன் கொடுத்துருங்க இன்லெட் அவுட்லெட்டுக்கு. சின்ன டேங்க்னால் அது தேவையில்லை, நம்ம பக்கெட்லேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை வராது. நம்ம கையிலே தண்ணி மொண்டு ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து பிளம்பிங் ப்ரொவிஷன்லாம் கொடுக்கல. பெரிய ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுற மாதிரி நாங்கள் அதுக்காக இடம் விட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் அந்த ஃபிஷ் டேங்க் செட் பண்ணலை, சின்ன ஃபிஷ் டேங்க் தான் பண்ணியிருக்கோம். பெரிய ஃபிஷ் டேங்க் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஃப்யூச்சரில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ சின்னதாக ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த சைஸ் வந்து 1.5-3 அந்த மாதிரி வரும். இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மோட்டர் செட் பண்ணியிருக்கோம். பாட்டம் ஃபில்டர் வரும். இந்த டேங்க்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த மோட்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க பாட்டம் ஃபில்டர். இது வந்து ஒரு 2 இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் டேங்க்கு ஃபுல்லாக செட்டப் ஃபுல்லாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளே இருக்க அந்த ஃபில்டரோட ஸ்பாஞ்ச் மட்டும் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சிடணும்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எடுத்து 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் வந்து நான் அப்லோட் பண்ணவே இல்லை, இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இதில் இருக்க ஃபிஷ்ஷு கூட இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இல்லை. ஒரு 4-5 மீன் செத்து போயிடுச்சு. அதே மாதிரி மோட்டர் வந்து எனி டைம் போட்டு தான் இருக்கணும். இப்போது ஒரு சில டைம் வந்து ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் எவ்வளோ வென்டிலேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 ஹவர்ஸ் கூட நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்ம வென்டிலேஷன் கம்மியாக இருக்குது, நம்ம விண்டோலாம் க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக எனி டைம் மோட்டர் போட்டிருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு சில ஃபிஷ் வந்து செத்து போயிடும். அதே மாதிரி லைட் வந்து எல்லா டைமும் போட்டிருக்கக்கூடாது. நம்ம பார்க்கும்போது அழகாக இருக்கணும், லைட் போட்டிருக்கலாம் அப்படின்னா நம்ம லைட் போட்டிருக்கலாம். இல்லை தேவையில்லாத டைமில் நைட்டில் அந்த மாதிரி கூட நம்ம லைட் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஒரு சில எல்இடி லைட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து தண்ணி ஹீட் ஆகிடும். தண்ணி ஹீட் ஆயிடுச்சுன்னா மீன் வந்து ஹீட் ஆகி ஒரு சில மீன் செட் ஆகும், ஒரு சில ஃபிஷ்ஷுக்கு வந்து செட் ஆகாது, அதுலேயே செத்து போயிடும். எங்கள் வீட்டில் கூட ஒரு சில ஃபிஷ் செத்து போயிடுச்சு, ஆனால் என்ன காரணம்னு தெரியல. அதே மாதிரி நீங்கள் ஃபிஷ் விடும்போது ஒரே ஃபிஷ்ஷாக விடுங்க. இப்போ நாங்கள் வந்து சிக்லெட்டு, ஷார்க்கு எல்லாத்தையும் ஒன்றா விட்டுருந்தோம். அது ஒருவேளை செட் ஆகலையா என்னன்னு தெரியல. வாங்கிட்டு வரும்போதே ஒரு சின்ன பவுல் ஒன்று வாங்கியிருந்தோம். அதில் கொஞ்சம் ஃபிஷ்ஷும் இந்த டேங்க்கில் கொஞ்சம் ஃபிஷ்ஷும் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு விடும்போது சிக்லெட்டு, ஷார்க்கு, அப்புறம் கோல்டு ஃபிஷ் 2 வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையும் இதில் விட்டோம். ஆனால் கோல்டு ஃபிஷ்ஷை வந்து இந்த சிக்லெட் வந்து விரட்டிக்கிட்டே இருந்தது. சிக்லெட்டோட டேங்க்கில் வந்து கோல்டு ஃபிஷ்ஷை விட்டால் அது இருக்காது போல் விரட்டிகிட்டே இருந்தது. அதனால் அந்த பவுலில் வந்து கோல்டு ஃபிஷ் எடுத்து விட்டுட்டு பவுலில் வந்து ஜீப்ரா போட்டு வச்சுருந்தோம். அந்த ஜீப்ராவை வந்து இந்த சிக்லெட் கூட நாங்கள் விட்டுட்டோம். ஒரு 6 ஜீப்ரா வாங்கியிருந்தோம், 3 ஜோடி. ஆனால் அதில் 2 இப்போ செத்து போச்சு. மீதி எல்லா ஃபிஷ்ஷையும் நாங்கள் இந்த சிக்லெட் கூடயும் இந்த டேங்க்கில் விட்டுட்டோம். அதே மாதிரி நாங்கள் சிக்லெட்டுக்குன்னு சொல்லி தான் நாங்கள் ஃபுட்டு வாங்கினோம். ஒருவேளை ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபுட்டு இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, நான் பிகினர் தான். ஆனால் வந்து ஷார்க் வந்து சாப்பிடவே இல்லை. இந்த சிக்லெட்டுக்கு போட ஃபுட்டை வந்து ஷார்க் வந்து சாப்பிடவே இல்லை.
வந்து வந்து வாயை வச்சு வச்சு பார்க்கும், ஆனால் அது வாய்க்குள்ளே போகவே போகாது. ஒருவேளை அதுக்கு சின்ன ஃபுட்டாக இருக்குமா என்னன்னு தெரில, ஆனால் இதுவே சின்ன சைஸ் தான் இருக்குது. அது எப்படின்னு தெரில. அது கொஞ்ச நாள் அப்படியே ஒரு 2-3 வாரம் இருந்துட்டு அதுவாகவே ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்தோம். அது ரெண்டுமே செத்து போச்சு. அதனால் வாங்கும்போது நல்லா கேட்டு விசாரிச்சுட்டு வாங்குங்க, நல்லா மீன் பற்றி ஃபிஷ் பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு வாங்குங்க. அடுத்து முக்கியமானது தண்ணி. தண்ணி வந்து ஒரு சில போர் வாட்டர் வந்து கொஞ்சம் கரை பிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தண்ணிலாம் ஊற்றுனிங்கன்னா ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகி டேங்க் ஃபுல்லாக கரை பிடிச்சிரும். அப்புறம் தேய்ச்சி நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது. அதனால் கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருந்தால் அது ஊற்றுனா கரை பிடிக்காது அந்தளவுக்கு. நான் கூட ஃபஸ்ட்டு போர் வாட்டர் தான் ஊற்றுனேன், ஃபுல்லாக சுற்றி கரை பிடிச்சிருச்சு. அதை வந்து தேய்க்கவே முடியல, தேய்ச்சி தேய்ச்சி கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் நல்ல தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன், அந்தளவுக்கு வந்து கரை பிடிக்கல, இப்போ நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இந்த ஹைடிங் ஸ்பாட் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். சிக்லெட்டு இல்லை வேறு ஃபிஷ், எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம ஹைடிங் ஸ்பாட் ரெடி பண்ணி கொடுத்தா அது வெளில போயிட்டு அதில் ஒளிஞ்சிக்கிட்டு விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஹைடிங் ஸ்பாட் வந்து நம்ம கடையிலையும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது, நம்ம எப்படி வேணால் வாங்கிக்கலாம். இல்லை வீட்டிலே கூட நம்ம வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு நம்ம செய்யலாம். நாங்கள் கூட இது வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு தான் பண்ணணும். கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபுல்லாக அந்த நாரெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டோம். தேய்ச்சி எடுத்துட்டு சின்ன 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 கல், நம்ம எங்கள் கொல்லையிலே நிறைய கல் கிடக்கும், அந்த மாதிரி கல் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்க கல்லெல்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக கம் வச்சு ஒட்டிட்டோம். என்கிட்ட வந்து க்ளூ கன் அந்த மாதிரிலாம் இல்லை, நான் ஃபெவி பாண்ட் வச்சு தான் ஓட்டினேன். க்ளூ கன் அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா ஓட்டுமா எனக்கு தெரில, ஆனால் நான் வந்து ஃபெவி பாண்டு தான் வச்சு ஓட்டினேன். ஃபுல்லாக வந்து கல் வந்து நெருக்க எல்லா இடமும் மறையிற மாதிரி, கொட்டாங்கச்சி மறையிற மாதிரி, அது ஒரு பாறை மாதிரி அது ஃபீல் ஆகும். அதுக்காக நான் வந்து ஃபெவி பாண்ட் வச்சு எல்லா கல்லையும் ஒட்டிட்டோம். ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டோம். இது வந்து உள்ளே வந்து க்ரீனாக ஏன் நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் ட்ரீ 2 வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சோம். அது வந்து இந்த ஒயிட் லைட்டுக்கு வந்து க்ரீன் வந்து ரொம்ப அழகாக வெளியில் தெரிஞ்சுது. அதனால் அந்த கேவும் வந்து நம்ம க்ரீன் கலரே அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பெயிண்ட் க்ரீன் அடிச்சுட்டு மேலே வந்து லைட்டாக கோல்டன் கலர் அடிச்சிருக்கேன். ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சிட்டோம் 2-3 நாள். நான் ஏன்னா பெயிண்ட்டோட ஸ்மெல் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒத்துக்குமா என்னன்னு தெரியல, எந்த ஸ்மெல்லுமே அதுக்கு ஒத்துக்காது, கவுச்ச ஸ்மெல் மட்டும்தான் அதுக்கு இருக்கணும். வேறு அதனால் வந்து டேங்கை க்ளீன் பண்ணும்போது கூட நம்ம வேற எதுவும் ஜெல்லோ அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணக்கூடாது. வேறு எது நம்ம உள்ளே போடுற மாதிரி உள்ளே வைக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம வேற எதுவும் வாசனை பொருள் எதுவும் வச்சு நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பொருளையும் நம்ம உள்ளே வைக்கக்கூடாது. அதனால் நான் இந்த கொட்டாங்கச்சி எல்லாமே வெறும் தண்ணி மண் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணேன். வேறு எந்த இதுவுமே போட்டு சோப்பு அந்த மாதிரிலாம் கூட நான் போட்டு க்ளீன் பண்ணல. அதே மாதிரி இந்த கொட்டாங்கச்சியில் நாங்கள் கேவ் செய்யும்போது ஒரு 1 ஹவர் கொட்டாங்கச்சி நான் ஊற வச்சிட்டேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு ஊற வச்சிட்டேன். ஏன்னா ஊறுனா அதோடய சாயெல்லாம் தண்ணியில் இறங்கி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணினேன். அதே மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் நல்லா காய வச்சுட்டு ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே வச்சோம். அப்புறம் அதுக்கு செட் ஆயிடுச்சு, அப்போ கூட 2-3 மீன் செத்து போச்சு. அடுத்து வந்து உள்ளே வந்து நான் கலர் ஸ்டோன்ஸ் தான் போட்டு வச்சுருந்தேன். ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணும்போது கலர் ஸ்டோன் தான் போட்டு வச்சுருந்தேன், அது எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அதனால் ஒயிட் கலர் மாற்றிட்டேன். பேக் சைடு வந்து பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், பிளைன் ஸ்டிக்கரு, அதுவும் நாங்கள் கடையிலே வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒட்டினோம். உள்ளே எல்இடி ஒயிட் லைட் போட்டிருக்கிறதுனால பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறதுனால உள்ளே என்னென்ன கலர் நம்ம உள்ளே வந்து அழகுக்காக வச்சுருக்கோமோ அந்த ஃபிஷ் கலர்லேருந்து எல்லாமே வெளியில் அழகாக எடுத்து காமிக்கும். அதனால் நான் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனாக மாற்றிருக்கேன். அடுத்து இந்த குட்டி பவுல் தான் வச்சுருக்கோம், இது ரொம்ப அழகாக இருந்தது. 2 கோல்ட் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தோம், அது வாங்கிட்டு வந்து விட்டு மறுநாள் காலையில் பார்க்கும்போதே 1 கோல்ட் ஃபிஷ் வந்து செத்து போச்சு. சிக்லெட் கூட அந்த பெரிய டேங்க்கில் விட்டதுனால அது விரட்டி விரட்டி கொண்டுருச்சா என்னன்னு தெரில, அது வந்து செத்து போச்சு. இல்லை வந்து நாங்கள் ஃபில்டர் ஆஃப் பண்ணி வேற வச்சிட்டோம், இது மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம், அதனால் செத்துருச்சா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து இது விரட்டிக்கிட்டே இருந்துச்சு, அதனால் இந்த பவுலில் வந்து இந்த கோல்டு ஃபிஷ் வந்து தனியாக எடுத்து விட்டுட்டோம். உள்ளே வந்து கொஞ்சமாக கலர் ஸ்டோன் போட்டு மேலே வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன், இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி செட் பண்ணால் வெறும் மணி பிளான்ட் போட்டு கூட வைக்கலாம், கோல்டு ஃபிஷ் விடாமல். அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியில் வந்து தானாக பூச்சி வந்துடும், அந்த பூச்சி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடிக்கடி தண்ணி மாற்றிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் அதில் ஃபிஷ் விட்டு வச்சுருந்தீங்க, ஏதாவது ஒரு ஃபிஷ் விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பூச்சை கூட ஃபிஷ் வந்து சாப்பிட்றோம், தண்ணி சுத்தமாகவே இருக்கும். ஆனால் இந்த கோல்டு ஃபிஷ் வந்து அதிகமாக வந்து அழுக்கு பண்ணிவிடும் சீக்கிரமாக, நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லணும்னு நினச்சேன் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணும், ஃபிஷ் பற்றி எதுவுமே தெரியாத பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்குற எல்லா வியூவர்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.